பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னன்னு பேசி தீர்த்து விடுவான். எப்ப ஏ கதிர, அவங்களை கூப்பிடு, ரெண்டு பேரும் கூப்பிடு. எதுக்கு நான் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு? நீ ஆதர ரெண்டு பேரும் கூப்பிடு. நீ ஏன் குறுக்க நிக்கிற? போ, காபி உண்டா, போ. தம்பி, என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் இவ்வளோ விழாவாரியாக தெரிஞ்சுட்டு வந்திருக்கீல, தம்பிக்கு எந்த ஊர்? காரக்குடி சார். ஆனால் உலக ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறோம். காரக்குடியா? அப்போ தம்பி ஊர்ற கணக்கெல்லாம் கிட்டியாக தான் இருக்கேன். காரக்குடியில் யார் குடும்பம்? பெரிய மேனா குடும்பம் சார். பெரிய மேனாவா? ஆத்தாடி, பெரிய இடம்தான். நீங்கள் நம்மளை தேடி வந்தது பெரிய விஷயம்தான். அம்மா, காரக்குடியில் பெரிய மேனா பெரிய குடும்பம் நம்மள மாதிரி. அப்படியா? உங்க தாத்தா வதம்பி அவர்? ஆமா சார், ஆமா சார். அப்படியா? சந்தோஷம், சந்தோஷம். ஏப்ப ஜான்சி, என்னாச்சு? காஃபி எடுத்துட்டு வாமா. நான் வரேனே. உள்ள தம்பி கூட குடிங்க தம்பி. எங்க வீட்டு காபி சுமாராக தான் இருக்கும், செட்டி நாட்டு காபி மாதிரி இருக்காது. சாப்பிடும். தாத்தா அப்போ இருக்காரு தம்பி? தாத்தா இப்போ இல்லை சார், காலமாயிட்டார். அப்பா அத்தையெல்லாம் தான் பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. இப்போ அவங்களும் எங்களை எடுத்து நடத்த சொல்லிட்டாங்க. என்னை விட பிஸ்னஸில் அண்ணன் தான் எல்லாத்தையும் மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராமசாமி மையப்பன், அவர் தான் இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லது, நல்லது. அடுத்த தலைமுறையன் வியாபாரத்துக்கு வந்துட்டீல்ல, அப்படின் இருக்கணே, ரொம்ப சிறப்பு. சாப்பிடும். ஏய், நீ என்ன பண்ற இங்க? எதுக்கு இப்ப இங்க வந்த? முதல்ல எழுந்திரிச்சு வெளியே போடா, வெளியே போடா. இருடா, வீடு தேடி வந்திருக்காரு, அவரை போய் வெளியே போங்கற. வீட்டுலதான் உரண்டை இழுக்கிறேன்னு பார்த்தப்ப வெளியே போய் இழுத்துட்டு வரையா? நீ யாரு? நான் உரண்டை இழுக்கிறேனா? இந்த இவன் சொன்னானா? பொறுக்கி நான் இவன். டேய், எந்திரிச்சு வெளியே போடான்னு சொல்றேன்ல, எந்திரா. சக்தி இரு. மிஸ்டர் கிருஷ்ணசாமி, உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது பிசினஸ் பிரச்சனை, அதை இங்க வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல கிளம்புங்க. டேய், என்னைய பார்க்க வந்திருக்காரு, நீ என்ன வெளியே போக சொல்றது? இது எங்க பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, இதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. மிஸ்டர் கிருஷ்ணசாமி, நீங்க கிளம்பலாம். மா, எங்க தம்பிங்க இருந்தனால்தான் இந்த தம்பி பொறுமையா பேசிட்டு இருக்கா போல. உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வெய்ய, இந்நேரம் வேற மாதிரி தம்பி டீல் பண்ணியிருப்பாரு. சரியா? அந்த மிரட்டல் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் வெளியே போங்க. ஏய் நாச்சி பம்பள, எங்க வந்து என்ன பேசுற நீ? எல்லாத்தையும் பார்த்து கிழிச்சவள நீ? பெரிய டாட்டா குடும்பம், பெரிய பிர்லா குடும்பம் நீ. அடுத்த வேளை சோத்துக்கு வழியில நாச்சி பம்பக என்ன பேச்சு பேசுற நீ? மெட்ராஸ்ல இருந்து நாளே நாலு சேலையை கக்கத்தில் அடிக்கிட்டு வந்த வணிகே, எவ்வளவு பெரிய குடும்பத்துக்குள்ளே வெளியே போங்க ரெடி. மெட்ராஸா சார்? ஆமா தம்பி, ஊர் பேர் தெரியாத குடும்பத்தில் பொண்ணு எடுத்துக்கிட்டேன், அண்ணக்கா அவரு பேரு. அண்ணா, அண்ணா, நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்கண்ணா. உண்மையா சொன்ன உத்தம புத்திரனுக்கு வலிக்குதோ? ஹலோ, மாமனார் குடும்பம்ண்ண, பெரிய மகாராஷ்டிர குடும்பம். அவனே அவன் ஆத்தாக்கரை எடுத்துகிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் குடும்பத்திலே அந்த ஆளை ஜெயக்கல. பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்க, எச்சகரப்பாயில். ஏ நிறுத்திரி, சும்மா நாஃப் நூஃபுன்ட்டு. இதுக்கு மேலே யாராச்சும் பேசுனீங்க, நடக்கிறதே வேற. மிஸ்டர் கிருஷ்ணசாமி, முதல்ல வெளியே போங்க. உங்களை நாங்கள் எங்கே பார்க்கணுமோ அங்க வச்சு பாத்துக்கிறோம். அண்ட் இன்னொரு தடவை இங்க வந்து எங்க பர்சனல் சைடை தொட்டீங்க நல்லா இருக்காது. மீடியால போய் லெஃப்ட் ரைட் வாங்கிடுவேன். கெட் அவுட்.
என்ன தகவல் வேணுமோ அதை நீங்க 100% கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேவைப்பட்டா நிச்சயமா உதவி கேட்டு வருவேன் சார். எப்போனாலும் வாங்க, செய்வோம். சோ யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஜனனி சக்தி, யூ ஆர் ஜனனி நாச்சியப்பன், ரைட்? பார்க்கலாம். அப்ப நான் வரேன் சார். வாங்க வரேங்க. வாங்க. கிளம்புங்கப்பா, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நாங்க சமைக்க மட்டும்தான் பே பண்றோம், நாங்களே பரிமாறிக்கிறோம். நான் காசுக்காண்டிதான் சமைக்க வந்தேன், ஆனா நான் அதுக்காண்டி மட்டும் வரல. நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது நீங்க கொடுக்கற காசை விட எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட் இல்லையா? நான் பரிமாறிட்டு அப்புறமா போறேன். சரிங்க. இல்லம்மா, பாக்குறதுக்கு வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க, இங்கே வேலைக்கு வந்திருக்க. இதுல என்ன சார் இருக்கு? பணக்காரங்கன்னா இந்த வேலை தான் செய்யணும், ஏழைங்கன்னா இந்த வேலை தான் செய்யணும்னு ஏதாவது இருக்கா? இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். சூப் குடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு வைக்கிறேன், ஆறிடும். குழம்பு அதுல இருக்கா? இதெல்லாம் தாண்டி வீட்டில் இருக்க அவங்களோட சுய கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம, அவங்க கனவுக்குலாம் யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் உண்மையான பணக்காரங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பணக்கார வீடு. கோடி கோடியா பணம் இருக்கு, ஆனா அங்க இருக்கிற பெண்களுக்கு சுயகௌரவம் இல்லைன்னா அவங்க தான் ஏழைங்க. அப்படி பார்த்தா நானும் ஏழைதான். அதுக்காண்டி கை நிறைய கோடி கோடியா பணம் எல்லாம் இல்லை. போதும் போதும் போதும்.